So, welcome and welcome back to the channel. I am going to go to the Green Sports Shuttle Club. Kids above 7 இருந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வரையும் எல்லாத்துக்குமே ப்ரொஃபஷனலா கோச்சிங் பண்ணிருக்கேன். கிளப் வந்து இங்க அவே கேஸ் இருக்க பேக் சைடுல இருக்கு. மூணு பேட்சா பண்ணிருக்கோம் கோச்சிங். ஈவினிங் 4 to 5:15 வந்து கிட்ஸ் பேட்ச். ஃபைவ் தேர்ட்டி டு 7:30 வந்து பிகினர் பேட்ச், அப்புறம் 6 to 8 வந்து ப்ரொஃபஷனலாக விளாட்றவங்க விளாடுவாங்க. ஸோ இது மாதிரி மூணு பேட்ச் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு மேலே இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணிருக்கேன். மூணு பேட்ச் போகுது செஷன். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 4 to 5:15, அது வந்து கிட்ஸ் பேட்ச். ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 8 மெம்பர்ஸ் தான். அடுத்த செகண்ட் பேட்ச் வந்து 5 to 6:30, அது வந்து பிகினர் பேட்ச். அப்புறம் தேர்ட் பேட்ச் வந்து 6:30 to 8, அது ப்ரொஃபஷனலாக மேட்ச் விளாட்ற பசங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான் வருவாங்க எல்லாமே, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் வருவாங்க. மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் தான். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 9 மெம்பர்ஸ் இருக்காங்க கிட்ஸில். ரொம்ப பேசிக் லெவலில் வார்ம் அப்பு, அப்புறம் சும்மா ஒரு மூமெண்ட் ஒர்க் அவுட், ஷேடோஸு, ஷட்டில் த்ரோ, அந்த மாதிரி பேசிக் லெவல் ஒர்க் அவுட்ஸ்லாம் கிட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செகண்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா பிகினர் பேட்ச். அவங்க ஓரளவு நார்மலாக டேப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க டைமிங் வந்து 5:00 ஸ்டார்ட் ஆகும். 6:30 வரையும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 2 vs 1 ஸ்ட்ரோக்ஸு, அப்புறம் ஸ்ட்ரோக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஷேடோஸ், மல்டி ஷட்டில், அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக்ஸில் மேக்ஸிமம் அவங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸில் தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 6:30 to 8, அது ப்ரொஃபஷனலாக மேட்ச் போகிற பசங்களாம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்மகிட்ட தேர்ட் ப்ரைஸ், அண்டர் 15 தேர்ட் ப்ரைஸ் இருக்கிற பையன், அப்புறம் அண்டர் 17 நம்ம ரெண்டு டைம் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி 6:30 to 8 வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்லாம் விளாடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி ஷட்டில், மேக்ஸிமம் மல்டி ஷட்டில், அப்புறம் 2 vs 1 ஸ்ட்ரோக்ஸ், 3 vs 1. ஸ்ட்ரோக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் கோர்ட் ஃபிட்னஸ்ஸு, ஷட்டில் பிக்கிங், சைனீஸ் ஃபுட் ஒர்க், ஷட்டில் த்ரோ இருக்கும், ஷட்டில் பிக்கிங் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் 3 vs 1 ஸ்ட்ரோக்ஸ் ஆடுவாங்க. மேட்சுமே ஆடுவாங்க, 3 vs 1 மேட்ச் ஆடுவாங்க. 1 இயர்ஸ் சைல்டு வந்து இப்போ ஃபஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க. வந்து சும்மா அவங்க போக்கிலே போனோம்னா தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க சும்மா டேப் பண்ணுவாங்க, சர்வீஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்ருப்பாங்க, அப்புறம் சும்மா ஜம்பிங் அது இதுன்னு ஃபன் கேம்ஸ் மாதிரி விளையாடிட்டுருப்பாங்க. லைட்டாக ஒரு டேப் பண்ணுறது, ஷட்டில் சும்மா ஒரு ரோப்பில் தொங்க விட்டு அடிக்க வைக்கிறது, அந்த மாதிரி பேசிக் லெவலில் பண்ணுவாங்க. அடுத்த பேட்ச்லேயுமே அவங்க உட்காந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க விளாட்றத. அது பார்க்க பார்க்க அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய்க்கலாம். கிட்ஸ் மைண்ட் செட் எப்பயுமே அப்படி தான் இருக்கும், நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க, அங்கேயும் ஓடிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க போக்கிலே விட்டு சும்மா தட்டை விட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் விளாடுவாங்க. அப்படா இருந்தாலும் பார்த்தீங்கனாலுமே 1.5 இயர்ஸ் மினிமம், 1.5 இயர்ஸ் ஆயிரும். ஒரு பெரிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டே ஆடணுனாலும் அவன் ப்ரொஃபஷனலாக மேட்ச் போய் வின் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஆடணுன்னா மினிமம் 1.5 இயர்ஸ் ஆயிரும்.
தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கனாலுமே நான் எப்பவுமே ஒரு அவனோட ஒரு சீனியர் பிளேயர் கூட தான் ஒன் விசஸ் டூ கேமாக இருந்தாலும் ஆட வைப்போம். ஒரு அவனோட ஒரு நல்ல பிளேயர் கூட ஆனால் தான் சீக்கிரமாக அவனுக்கு கேம் இம்ப்ரூவ் ஆகும். காலேஜ் படிக்கிற பசங்க வந்தாலுமே அவங்களும் ரொம்ப பேசிக் லெவலில் கூட இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க கற்றுக்கிறதுக்கு மேபி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கூட ஆகும். பட் ஆனால் சின்ன ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து ஒரு ஒன் இயரில் கூட கற்றுக்குவான். அது அவங்கவுங்க எபிலிட்டி இப்போ பொறுத்து தான். சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுட்டாங்கன்னா அப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் மினிமம் ஒன் இயர் ஆயிரும். மினிமம் ஒன் இயர் ஸோ சொல்கிறது கரெக்டாக பண்ணிட்டு இப்போ ப்ரொஃபஷனலாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா மினிமம் ஒன் இயரில் நல்லா எல்லா ஸ்ட்ரோக்கும் ஆடுவாங்க. கேம் இப்போ கேம் போடுறளவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறையா விளாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் கேம் வின் பண்ணுறளவு ஒரு ஃபைனல்ஸ்லாம் வின் பண்ணுற அளவு ட்ரெயின் ஆவாங்க. கோர்ட் வந்து டபுள் கோர்ட்டு சிந்தட்டிக் மேட் போட்டிருக்கோம், டியூவல் மேட் போட்டிருக்கோம். குஷனிங்காக நல்லாயிருக்கும், லைட்டிங்கும் நல்லாயிருக்கும், வெளில ஆடியன்ஸ் உட்காரத்துக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பேட்ச்க்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணுறோம், பிகினருக்கும் 1500 தான், ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும் 2000 பர் மந்த். ஷட்டில்லாம் ஸ்டூடெண்ட்ஸே ஷேர் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஷட்டில் வந்து நாங்கள் பிகினர் பேட்ச்க்கு வந்து மேக்ஸ் 350 ஷட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் ப்ரொஃபஷனல்ஸும் மேக்ஸ் 350 தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு 15 டேஸ் 20 டேஸ் முன்னாடி மட்டும் ஃபெதரில் அந்த மேட்ச் என்ன ஷட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஷட்டில் யூஸ் பண்ணி விளாடுவோம். மேக்ஸிமம் லீனிங் தான் யூஸ் பண்ணுவாங்க மேட்ச்லாம், அதனால் லீனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல் பேட்ச்சில் இருக்கவங்க. பிகினர்ஸ் பேட்ச்லேயுமே மேட்ச்சுக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்கோம், ஒரு ரெண்டு மேட்ச் ஆடிருக்காங்க. ஒரு மேட்ச்சுக்கும் கூப்பிட்டு போனோம்னா தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த இப்படி விளாட்றாங்க, இப்போ நம்ம ஆப்போனன்ட்ஸ்லாம் இந்த லெவலில் இருக்காங்க, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. நிறைய மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போய் ஃப்ரெண்ட்லி மேட்ச்லாம் நிறைய விளாட வைக்கிறோம். இந்த மாதிரி விளாட வச்சா தான் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு கேம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா சும்மா நம்ம கோர்ட்டுக்குள்ளேயே விளையாடிட்டுருக்கிறது ஒன்றும் பெருசாக யூஸாக இருக்காது. வெளியில் மேட்ச்சுக்கெலாம் நிறைய கூப்பிட்டு போனால் தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு மைண்ட் செட் வரும், இதுதான் கேமு அப்படின்னு அவங்களுக்கு புரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எங்கள் அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் மேனு, நேஷனல் வாலிபால் பிளேயர். அவர் கூட நான் போய் சும்மா அவர் பேட்மிண்டன் விளாட ஆரம்பித்தார், அவர் கூட செகண்ட் ஸ்டாண்டர்டில் சும்மா போய் டேப் பண்ணிருப்பேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனலாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் தான் கோச்சிங் போனேன். என்னோடய கோச் வந்து பேசிக் லெவலில் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டது வந்து மிஸ்டர் கார்த்திகேயன். அவர் சேலமில் இப்போ டுவின் பேட்மிண்டன் அகாடமியில் ரன் பண்ணிட்டுருக்காரு, அவர்கிட்ட தான் நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராஜவேல் சார், ராஜவேல் பேட்மிண்டன் அகாடமின் சேலமில், அவர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ், தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ். அவர்கிட்ட நான் ப்ரொஃபஷனலாக கார்த்திக் சார், அப்புறம் ராஜவேல் சார்கிட்ட விளையாடிட்டுருந்தேன். கோச்சிங் பண்ணுற மெத்தட் எல்லாமே கார்த்திக் சார் அப்புறம் ராஜவேல் சார் அவங்க ரெண்டு பேர்கிட்ட கற்றுக்கிட்டதை வச்சு தான் கோச்சிங் பண்ணியிருக்கேன் கிட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கிட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் க்ரீன் ஸ்போர்ட்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே ஈவினிங் டைமில் 4:00 ஓப்பனில் தான் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் விளாடுவாங்க, அவங்க ஒரு 6 to 8:30 வரையும் விளாடுவாங்க. ஈவினிங் வந்து கோச்சிங் மட்டும்தான் பண்ணிட்ருக்கோம், 4:00 to 8 வரையும் கோச்சிங் இருக்கும். உங்களுக்கு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஈவினிங் 4:00 வாங்க. அப்புறம் கீழே லிங்கில் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கோர்ட் ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணி விளாட்ற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு லொக்கேஷன் வந்து மேப்பில் போட்டிங்கனாலே எங்கள் லொக்கேஷனை காட்டிடும், நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா க்ரீன் ஸ்போர்ட்ஸ் ஷெட்யூல் அப்படி இங்கே பார்த்தோம்னா ஒரு ஷெட்யூலுக்கு வந்து எப்படி வந்து டீச் பண்ணுறாங்க, எந்தமாதிரி கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஸோ இதேமாதிரி இருந்துச்சிங்கன்னா வேற ஒரு டாப்பிக்கோட வேற ஒரு வீடியோ ஒன்று பார்க்குற வரைக்கும் சரிங்க, நன்றா.